நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வருண பகவான் அருள் கிடைக்கட்டும். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது. இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம். நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம். முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் பொருந்திருந்தால் விசேஷமானது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, புண்ணியாக வாசனம், ருது பூஜை, நாமகரணம், பரிகார ஹோமங்கள் மற்றும் அசுப பூஜைகள், ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும், நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை பார்த்து அன்பர்களிடம் இருந்து வரும் அலைபேசி அழைப்புகளை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஏற்க முடியாத பட்சத்தில் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் கழித்து அழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 21/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மதியம் 3 மணிக்கு மேல் 3:45 மணிக்குள் கடகலக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம், பரணி பூரம், ரோகிணி அஸ்தம், திருவோணம், திருவாதிரை சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி மார்ச் மாதம் 27/3/2024 புதன்கிழமை தேய்பிறை த்விதியை திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 உள்ள
சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மதியம் 2 மணிக்கு மேல் 3 மணிக்குள் சந்திரஹோரை கடகம் லக்னத்தில் நிலத்தடிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 4/4/2024 வியாழக்கிழமை தேய்பிறை தசமி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மதியம் 1 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் குருஹோரை கடகம் லக்னத்தில் நிலத்தடிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நாட்கள் தேவைப்படுவோர் ஃபோன் மூலமே தொடர்பு கொள்ள வேண்டும். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 7/4/2024 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்தசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மதியம் 2 மணிக்கு மேல் 2:45 மணிக்குள் கடகம் லக்னத்தில் நிலத்தடிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.